கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 26. யெகோவா அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். யாத்திரையாகமம் 4:2. யாதொருவர் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்கள் அதற்கு தங்களை தகுதி உள்ளவராக முதலாவது உருவாக வேண்டும். இவர்கள் மோசேயைப் போல பணிவு, அடக்கம், விடாமுயற்சி, தன்னயமற்ற தியாகம், ஊக்கம் முதலிய குணங்களை மாதிரியாக கொண்டு நடக்க வேண்டும். ஒரு நல்ல உக்கிரக்காரன் தன் சுய திறமையினால் இவைகளை அடையக்கூடியவனாக இருப்பான். தேவன் இதற்காக தன்னிடம் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க நினைத்து காத்து தன் நேரங்களை விருதாவாக கழிக்க மாட்டான். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பணிவுடனும் ஆர்வத்துடனும் அன்புடனும் அவர் வல்லமையில் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய ஊழியத்தில் எவ்விதத்திலும் நம்மை அவர் உபயோகிக்க ஒப்பு கொடுத்தல் அவசியமானது. மத்தேயு 25:14-15 என்பது. ஆமேன்.